ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரை பற்றியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லா தகவலுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு மார்க்கு பற்றி ரொம்ப முக்கியமாக நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம் ரைட்டாக சரி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் லிஸ்ட் விட்டுருந்தேன் ஸோ அதேமாரி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் லிஸ்ட் விட்றேன் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்களை வந்து காண்டாக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ரைட்டாக இது எங்களுடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க எங்களுடைய வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டக்ட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுருக்காங்க டவுட் கேட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து கேட்டுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்வியாக பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டுருக்கோம் ஸோ அதன அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை உங்ககிட்ட விடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எப்படி எடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் அதே சமயத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா ஸோ எங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா டேட்டாஸ் இருக்குது அதில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக காட்டிகிட்டு இருக்கிறோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வருஷம் இப்போ ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு குரூப் ஒன் டூ ஃபோர் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கூல் புக்கில் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் டைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதே ஸ்கூல் புக்கை வெளியில் எங்கேயுமே நாங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ண கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் சமைச்சி ஸ்கூல் புக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து ஒன் ஒன்வேர்ட் டைப்பில் கொஷின் ஆன்சர் டைப்பில் ரைட்டுங்களா கொஷின் ஆன்சர் டைப்பில் அதே ஸ்கூல் புக்கை ரெட் ரெடி பண்ணியிருக்கிறோம் ரைட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம் புரியுதுங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்னா தமிழ் ஒன் வேட் டைப் புக் அதாவது தமிழ் ஓல்டு புக் ஒன்ட் டைப்பு தமிழ் நியூ புக் ஒன் டைப்பு அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன் வேட் டைப்பு ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் மீன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி சோசியல் சயின்ஸ் மீன் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி யூனிட் எயிட் யூனிட் நைன் அதில் இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடு அதாவது மேக்ஸ் வந்துடும் ரைட்டாக ஸோ ஆல் சப்ஜெக்ட் புக் இது ரைட்டாக முற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா சமச்சர் ஸ்கூல் புக்லேருந்து ரெடி பண்ணது ரைட்டாக ஸோ அதனால் இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாலு புக்ஸ் வரும் ஸோ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ப்ரப்பஷ்மன் கொரியரில் போட்டுருவாங்க உங்களுக்கு வந்து அடுத்த நாள் ஈவினிங் என்றைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அடுத்த நாள் ஈவினிங்க்குள்ளே உங்கள் கையில் வந்து புக்கு இருக்கும் ரைட்டாக ஸோ வாங்கின எல்லாத்துக்குமே தெரியும் இருக்கும் ஃபர்தராக உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் சாம்பிள் பேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி காண்டாக்ட் பண்ணி கேட்டாலும் சரி உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துட்டும் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட் பேஜ் ரைட்டாக நம்ம என்ன மெட்டீரியல் வாங்கி படித்தாலுமே நம்மளை எவாலுவேட் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் தான் நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கணும் ஏன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ரைட்டாக ஆமாம் அதில் அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மெத்தட் தான் ரைட்டாக அதுக்கு வந்து இப்போ தமிழ் டெஸ்ட் பேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் தமிழ் நியூ புக்கு அண்ட் வேல்ட் புது ரெண்டுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் குரூப் ஃபோர்லாம் கன்ஃபார்ம் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் டேட்டாஸ்கான பார்ட் டூ வீடியோ இது இதில் பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து இது காளியப்பன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு எம்பிசி எதுவுமே டைப்பிங் எதுவுமே இல்லை கண்டிப்பாக சார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸாவது வேணும் நூற்றி ஐம்பத்தொம்போது வேணும் கைலாஸ் எம்பிசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டின் அது உங்களுக்கு வேணும் ஓகேவா ஸோ ஒன் தேர்ட்டி செவன் அடிச்சுருக்கிறீங்க ஒன் தேர்ட்டி செவன் அடிச்சிருக்கிறீங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி கொஸ்டினுக்கு பக்கமாக வேணும் பார்த்துக்கோங்க அரவிந்த் நூற்றி நாற்பத்தேழு எஸ்சி ரைட்டாக ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வேணும் சார் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ராஜாகண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி நூற்றி இருபது கன்ஃபார்ம் போஸ்டிங்கு சரவணன் நூற்றி முப்பத்தி மூணு பிசி டைப்பிங் இருக்கிறீங்க கண்டிப்பாக நூற்றி ஐம்பத்தி ஸோ நூற்றி நாற்பது நாற்பத்தி ஒம்போதாவது வேணும் சார் அப்போ தான் வந்து க கிடைக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அம்பிகா வந்து பிசி இவங்க பிசி எம்னு தப்பாகப்பட்டச்சு நூற்றி ஐம்பத்தெட்டு பிசி கன்ஃபார்மாக கிரேஸ் மார்க் மட்டும் ஒன் ஆர் டூ செக் பண்ணிக்கோமா கண்டிப்பாக வரும் வீரா வந்து ஒன் ஃபிஃப்டி ஓசி டைப்பிங் இருந்தால் வேணால் இல்லைங்க இதில் வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் வேணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் பிசி கன்ஃபார்மாக கிடைக்கும் வனிதா வந்து நூற்றி நாற்பது எம்பிசி டைப்பிங் வச்சுருக்குங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேஸ் மார்க் எவ்வளோ வருதுன்னு பாருங்கம்மா கண்டிப்பாக ஒரு ஏழு மார்க்காவது உங்களுக்கு தேவைப்படும் பழனிவேல் நூற்றி இருபத்தொம்பது எஸ்சிஏ டைப்பிங் வச்சுருக்கிறாரு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஏக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன்னாவது தேவைப்படுங்க டைப்பிங் இருந்தாலும் ஒன் ஃபார்ட்டி ஒன்னாவது தேவைப்படும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு டுவல் மார்க்காவது தேவைப்படும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எஸ்சி போத்தாயர் டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு கமலா நூற்றி இருபத்தொன்று டிஎன்சி கன்ஃபார்ம் போஸ்டிங்கு தமிழரசு நூ நாற்பது எஸ்சி கண்டிப்பாக முடியாதுங்க ஒரு முடியுதுங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வேணும் மாதிரி நூற்றி நாற்பத்தாறு பிசி ரைட்டா ஸோ பிசினால் கண்டிப்பாக நூற்றி ஐம்பத்தொம்போது ரீச் பண்ணணும் ஓகே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஜோதி நூற்றி ஐம்பத்தொன்னு பிசி போத் ஹையர் ஓகே கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது எம்பிசி போத் ஹையர் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு திருநாகோஸ் நூற்றி நாற்பத்தி நாலு எஸ்டி ரைட்டாக எஸ்டி நீங்கள் வந்து கிரேஸ் மார்க் மட்டும் செக் பண்ணுங்கள் ரைட்டாக ஒரு நாலஞ்சு மார்க் வருதானு சொல்லி பாருங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிரேஸ் மார்க்கை பொறுத்து சரோஜினி நூற்றி முப்பதம்பது எம்பிசி டிடபிள்யூ கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்கு எந்த மாற்றமும் இல்லை நெக்ஸ்ட் புனிதா நூற்றி நாற்பத்தி ரெண்டு எஸ்சி நூற்றி ஐம்பத்தஞ்சு வேணும் ம முத்து வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு பிசி டைப்பிங் கன்ஃபார்ம் டைப்பிங் கன்ஃபார்ம் எந்த வித மாற்றமுமும் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரோன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பிசி பிடபிள்யூ கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்க ராஜவேல் நூற்றி நாற்பத்தொம்பது எம்பிசி போத் கை டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்க இளையமாறம் நூற்றி ஐம்பத்தாலி எஸ்சி கன்ஃபார்ம் போஸ்டிங்க வளர்மதி நூற்றி நாற்பத்தஞ்சி பிசி நூற்றி ஐம்பத்தொம்போதாவது டச் பண்ணுமா ரெட்டா நெக்ஸ்ட் வந்து ரஜினி வந்து நூற்றி அறுபது எம்பிசி கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்க தேன்மொழி நூற்றி முப்பத்தஞ்சு எஸ்ஸ்சி டபிள்யூ கன்ஃபார்ம் போஸ்டிங்கு அன்பலகன் நூற்றி ஐம்பத்தெட்டு பிசி கன்ஃபார்ம் போஸ்டிங்க கிரேஸ் மார்க் பாருங்கள் ஒன் டு ஒர்க் கிடைக்கிறதான் பாருங்கள் கஜேந்திரன் நூற்றி எம்பிசி ரெண்டு எம்பி போத் ஹயர் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு கார்மிகு நூற்றாம்பத்தாறு எம்பிசி இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சார் நூற்றி ஐம்பத்தி ஏழு வேணுங்க காலேஸ்வரி நூற்றி ஐம்பத்தொன்று எம்பிசி நூற்றி ஐம்பத்தி ஏழு வரும் கிரேஸ் மார்க் செக் பண்ணுங்கள் எட்டரை தூரத்தில் தான் இருக்கிறீங்க நெக்ஸ்ட் பிரஜேஸ் வந்து நூற்றி ஐம்பது பிசி கண்டிப்பாக இன்னும் ஒம்பது மார்க் நீங்கள் வேணுங்க அப்படிதான் காம்படிஷனில் வர முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் நூற்றி சாரி பிரஜேஷ் நூற்றம்பது பிசி பார்த்துக்கோங்க பிரவீன் நூற்றி நாற்பத்தொம்பது எஸ்சிஏ கன்ஃபார்முங்க ஒன் ஆர் டூ மார்க் ஏதாவது கிரேஸ் மார்க் கிடைக்கிதான்னு பார்த்துக்கோங்க குமார் நூற்றி இருபத்தி ரெண்டு பிசி கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்க சீதா நூற்றி இருபத்தொன்னு எஸ்டி டி கன்ஃபார்ம் போஸ்டிங்கு எந்த வித மாற்றமும் இல்லை ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பூஜ்ஜி தனஞ்சயன் நூற்றி அறுபத்தஞ்சு போட்டுருக்காரு எம்பிசி கன்ஃபார்ம் போஸ்டிங்கு நெக்ஸ்ட் வந்து துறைராஜ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது பிசி போத் ஹையர் டைப்பிங் வச்சுருக்காரு ஸோ பிசியில் இருக்கிறாரு ஸோ அப்படிங்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது வேணுங்க அப்போ தான் கன்ஃபார்ம் நல்லா வர முடியும் யோராணி நூற்றி இருபத்தொம்போது பிசி கண்டிப்பாக வர முடியாது பிரபாவதி பெட்டர்லாக்கு நெக்ஸ்ட் டைமுங்க நல்லா பண்ணுங்கள் ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குது அதனால் என்னால் சொல்ல முடியல பிரபாவதி நூற்றி ஐம்பத்தொன்னு எம்பிசி போத் ஹையர் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு ராதா நூற்றி முப்பத்தாறு பிசி ஸோ கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இல்லைங்க சத்யா நூற்றி பத்து எஸ்சி டைப்பிங்கு எஸ்சி ஓகேவா ஸோ எஸ்சி அப்படிங்குள்ளே உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவாவது வேணுங்க ரைட்டா தேர்ட்டி ஃபைவ் டிஃப்ரென்ஸ் வருது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அரசு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்பிசி நூற்றி ஐம்பத்தி ஏழு வேணும் நந்தினி நூற்றி அறுபத்தஞ்சி டிஎன்சி எம்பிசி கேட் தான் ஸோ கன்ஃபார்மாக போஸ்டிங்கு நதியாக வந்து நூற்றி அறுபது பிசி போத் ஹையர் கன்ஃபார்ம் போஸ்டிங் ஜென்ரல் கோட்டாவிலேயே தரிசினி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிசி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஏழு மார்க்காவது தேவைப்படுங்க கிரேஸ் மார்க்கு செக் பண்ணுங்கள் ரைட்டாக ஹரி வந்து நூற்றம்பத்தாறு எம்பிசி கன்ஃபார்மாக கிடைக்கும் ஒன் ஆட் டூ கோ கிரேஸ் மார்க் கிடைக்கிறதான் பாருங்கள் கணேசன் நூற்றி ஐம்பது எம்பிசி உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி வரும் கிரேஸ் மார்க்கை செக் பண்ணுங்கள் ஓகேவா கிரேஸ் மார்க் இருக்குது நீங்கள் கிரேஸ் மார்க் ஆட் பண்ணிங்களா இல்லை ஆட் பண்ணலான்னு தெரில செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு எம்பிசி போத் ஹையர் டைப்பிங் ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு போஸ்டிங் தான் அடுத்தது அமுல் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது எம்பிசி கன்ஃபார்ம் போஸ்டிங்கு சுரேஷ் நூற்றி நாற்பத்தொன்று பிசி நூற்றி ஐம்பத்தொம்போது வேணுங்க சங்கீதா நூற்றி இருபத்தாறு எஸ்சி நூற்றி ஐம்பத்தஞ்சி வேணும் ரமணி நூற்றி ஐம்பத்தி மூணு பிசி நூற்றி ஐம்பத்தொம்போது வேணும் ஒரு ஏ ஆறு மார்க்கு தாங்க செக் பண்ணி பாருங்கள் கிரேஸ் மார்க் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள் சோமசேகர் நூற்றி நாற்பத்தொன்னு டிஎன்சி கண்டிப்பாக நூற்றி ஐம்பத்தி ஏழு வேணுங்க உஷாராணி நூற்றி ஐம்பத்தி நாலு பிசி போது ஹை டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு அந்த ஜென்ரலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேதுபதி நூற்றி முப்பத்தெட்டு எம்பிசி டைப்பிங்கு ரைட்டா எம்பிசினால் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வேணுங்க ரைட்டா ஸோ உங்களுக்கு ஒரு ஒம்பது மார்க்கு தான் பார்க்கலாம் கிரேஸ் மார்க் உங்களுக்கு கை கொடுக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரைட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தேழு எஸ்சி கன்ஃபார்ம் போஸ்டிங்குமா அஞ்சலி நூற்றி ஐம்பத்தி ஒன்று எஸ்சி கன்ஃபார்மாக நீங்கள் கிரேஸ் மார்க் செக் பண்ணுங்கமா ஒரு த்ரீ ஃபோர் மார்க்ஸ் வருதுன்னு பாருங்கள் கன்ஃபார்மாக கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வினிதா வந்து நூற்றி நாற்பத்தி நாலு எஸ்சி உங்கள் நூற்றஞ்சு வேணுமா பதினோரு மார்க் டிஃப்ரென்ஸ் வருது மாதவன் வந்து நூற்றி நாற்பது எம்பிசி போத் ஹையர் டைப்பிங்கு ஸோ அப்படிங்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மார்க்காவது டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க செக் பண்ணி பாருங்கள் தேவி நூற்றம்பத்தி நாலு பிசி டிடபுள்யூ கன்ஃபார்ம் போஸ்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு சிலம்பரசம் நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பிசி பி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க ரைட்டாக லாஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் சர்டிஃபிகேட் வச்சு ரைட்டா ஸோ கெட் ரெடி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தங்கநிலா வந்து நூற்றி நாற்பத்தி மூணு பிசி நூற்றம்பத்தி ஒம்பது வேணுங்க டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது சந்திரா நூற்றி அறுபத்தி நாலு எஸ்சி கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்கு யுவராஜ் நூற்றி இருபத்தாறு எம்பிசி ஸோ டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது அன்பு நூற்றி நாற்பத்தஞ்சு எம்பிசி இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது நீலவேணி நூற்றம்பது பிசி ஒம்பது மார்க் டிஃப்ரென்ஸ் வருதுமா செக் பண்ணி பாருங்கள் கிரேஸ் மார்க் ஏதாவது கை கொடுக்குதுன்னு பாருங்கள் அன்பரசு நூற்றம்பது போத் போத்தகையர் டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு மணிமொன்னா நூற்றி ஐம்பத்தொன்று எம்பிசி ரைட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மார்க் தான் டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக உள்ளார வரது வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து கிரேஸ் மார்க் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் மகேஸ்வரன் நூற்றி நாற்பத்தாறு போத் போத்துகார டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு பிரபாகரன் நூற்றி முப்பத்தி மூணு எம்பிசி டைப்பிங்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழாவது உங்களுக்கு வந்து ஒரு பதினாலு மார்க் டிஃப்ரென்ஸ் வருது ஓகே பாருங்கள் நெக்ஸ்ட்டு தீபா நூற்றி நாற்பத்தொம்போது எஸ்ஸிஏ கன்ஃபார்மாக கிடைக்குமா ஒன் ஆர் டூ வந்து கிரேஸ் மார்க் ஏதாவது கிடைக்கிதான்னு பாருங்கள் நெக்ஸ்ட் ஆனந்தி நூற்றம்பது பிசி ஒம்பது மார்க் டிஃப்ரென்ஸ் வருதுமாக செக் பண்ணுங்கள் சரண்யா நூற்றம்பத்தொன்று எம்பிசி ஒரு ஆறு மார்க்கு தான் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செக் பண்ணுங்கள் கிரேஸ் மார்க் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சந்தான லக்ஷ்மி நூற்றம்பத்தஞ்சு எம்பிசி கண்டிப்பாக இவங்க பிஎஸ்டி முடிச்சிருக்கிறேன் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிரேஸ் மார்க்கும் வரும் ஷாலி நூற்றி இருபது பிசி கன்ஃபார்ம் கிடைக்கும் கீதா நூற்றி நாற்பத்தஞ்சு பிசி போத்து ஹர் டைப்பிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு மார்க்கு தாங்க வித்தியாசம் இருக்குது நீங்கள் கிரேஸ் மார்க்கை செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பக்கத்தில் தான் இருக்கிறீங்க ரைட்டாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாவண்யா என்ன ரேஞ்சுன்னு பார்க்கலாம் நூற்றி மணி மூணு கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்க சொந்தரேசன் நூற்றி நாற்பத்தெட்டு எம்பிசி டைப்பிங் போகிற டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்கு நெக்ஸ்ட்டு திருக்குமரம் ரெண்டு பிசி ஒரு ஏழு மார்க்கு தாங்க டிஃப்ரென்ஸு செக் பண்ணுங்கள் சாந்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பிசி டிஃப்ரென்ஸ் நிறையா வருதுங்க பாண்டு வருது நெக்ஸ்ட் கிஷோர் நூற்றி அறுபத்தி நாலு எம்பிசி கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்கு ரவி நூற்றி நாற்பத்தஞ்சி எஸ்சி ஸோ ஒரு பத்து மார்க் டிஃப்ரென்ஸ் வருதுங்க காந்திமதி நூற்றி முப்பத்தி ஒம்பது எம்பிசி டிஃப்ரன்ஸ் நிறையா வருதுங்க ஷாம் வந்து நூற்றி நாற்பத்தொன்று பிசி இதுவும் டிஃப்ரென்ஸ் நிறையா வருது சசிகுமார் நூற்றி முப்பத்தெட்டு பிசி டிஃப்ரென்ஸ் நிறையா வருது ஜோதிமணி நூற்றம்பது பிசி ஒம்பது மார்க் ஸோ டைப்பிங் வேறு இருக்குது கையில் கன்ஃபார்மாக உங்களுக்கு போஸ்ட்டிங்க கொடிஸ்வரன் நூற்றி நாற்பத்தெட்டு எஸ்சி பாருங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க ஒரு ஏழு மார்க்கு தான் டிஃப்ரென்ஸு ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிரேஸ் மார்க் கை கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஜபாஸ்டின் நூற்றி ஐம்பத்தெட்டு எம்பிசி கன்ஃபார்ம் போஸ்டிங்கு மாரியப்பன் நூற்றி முப்பத்தெட்டு எஸ்சிஏ ரைட்டாக ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஆகுது வேணுங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது வீரமணி நூற்றி ஐம்பத்தி மூணு பிசி ஒரு ஆறு மார்க் தான் ஷார்ட்டேஜ் ஆகுது பாருங்கள் நெக்ஸ்ட் பாண்டிராஜன் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்பிசி டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது தருமலிங்கம் நூற்றி நாற்பத்தாறு பிசி போத் ஹையர் டைப்பிங் வச்சிருக்கிறாரு ஓகேவா ஸோ ஒன்று ஒரு ப்ளஸ் த்ரீ மார்க் மட்டும் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிதுனு பாருங்கள் கண்டிப்பாக உலகம் வந்துரலாம் பன்னீர்செல்வம் நூற்றி நாற்பத்தம்பது எம்பிசி ஸோ கண்டிப்பாக இட்லாம் போஸ்டிங் வாங்கிருவார் நெக்ஸ்ட் கண்ணன் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு எஸ்ஸி டைப்பிங்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டூ தேர்ட்டின் மார்க்ஸ் பக்கமாக டிஃப்ரென்ஸ் வருதுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு செல்வன் நூற்றி இருபத்தொன்னு பிசி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் வருது இளங்கோவன் நூற்றி நாற்பத்தி ஒன்று பிசி இதுவும் மார்க்ஸ் நிறையா டிஃப்ரென்ஸ் வருதுங்க மதிய இலகம் நூற்றி இருபத்தாறு எம்பிசி டிஃப்ரென்ஸ் நிறையா வருது நெக்ஸ்ட் வந்து சாமிநாதன் நூற்றி முப்பத்தேழு எம்பிசி டிஃப்ரன்ஸ் நிறையா வருது வேலன் நூற்றி இருபது பிசி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸு நிறையா வருதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியா நூற்றி நாற்பத்தொம்போது பிசி போது ஹையர் டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு குருநாதன் நூற்றி நாற்பத்தெட்டு எம்பிசி கண்டிப்பாக உங்களுக்கு ஒம்பது மார்க் ஷார்ட்டேஜ் வருதுங்க லேட்டாக நெக்ஸ்ட்டு முருகன் வந்து நூற்றி எம்பிசி கன்ஃபார்ம் போஸ்டிங்க இந்திரா நூற்றம்பத்தி நாலு பிசி ஸோ பக்கத்தில் தான் இருக்கிறீங்க ஒரு அஞ்சு மார்க் கிரேஸ் மார்க் கிடைக்குதான்னு பாருங்கள் தியாகராஜன் நூற்றம்பத்தஞ்சு எஸ்சி கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்க கபினிலா நூற்றி நாற்பத்தி நாலு பிசி இது வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது பாரதி நூற்றி அறுபத்தொன்னு பிசி கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்கு நெக்ஸ்ட்டு சஞ்சனா வந்து நூற்றி நாற்பத்தி நாலு எம்பிசி போத் ஹயர் டைப்பிங்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு மூணு மார்க் தாம்மா நீங்கள் கிரேஸ் மார்க்கு செக் பண்ணுங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நேகா நூற்றி ஐம்பத்தி மூணு எம்பிசி நீங்களும் வந்து ஒரு நாலு மார்க்கு தான் ஷார்ட்டேஜு செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சதீஷ் சதீஷுன்னு நினைக்கிறேன் தப்பாக போட்டாச்சு ச டைப்பிங் மிஸ்டேக்கு நூற்றி பன்னெண்டு பிசி காம்படிஷனில் வரவே முடியாதுங்க சாரி ஜாய்ஸா வந்து நூற்றம்பத்தெட்டு பிசிஎம் கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்கு அகிலாஷ் நூற்றி இருபத்தொன்னு எம்பிசி கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்கு எந்த வித மாற்றமும் இல்லை நெக்ஸ்ட்டு அறிவுமதி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு பிசியில் அடிச்சிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக வந்துடுவாங்க உள்ள ஆகாஷ் நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி நாற்பத்தொன்று எஸ்சி எந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை ஸோ டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குதுங்க தீனா நூற்றி முப்பத்தஞ்சு பிசி டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது லோகநாதன் நூற்றி முப்பத்தெட்டு பிசி டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது விநாயகம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழு எம்பிசி டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு சிபி கார்த்திகை வந்து நூற்றி ஐம்பத்தேழு ஓசி டைப்பிங் இருந்தால் மட்டும்தாங்க இதில் உள்ளே போக முடியும் எல்லாம் போக முடியாது சுவர்ணபிரியா நூற்றி முப்பத்தஞ்சு எஸ்சி கண்டிப்பாக நூற்றம்பத்தஞ்சு வேணும் ராஜேஸ்வரி வந்து நூற்றி நாற்பத்தி நாலு எம்பிசி கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியட் ஓகேவா ஜூலியட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு போட்டிருக்கிறாங்க எஸ்சி கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குதுங்க மூர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு எஸ்சி கம்யூனிட்டி உங்களுக்கு இன்னும் ஒரு பத்து மார்க்காவது கண்டிப்பாக தேவைப்படுங்க டைப்பிங்கே வச்சுருந்தாலும் ரைட்டாக தனுஷா நூற்றி முப்பத்தாறு பிசி டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது மணிமன்னன் நூற்றி ஐம்பது பிசி ஒரு ஐம்பது ஒம்பது மார்க் டிஃப்ரென்ஸ் வருதுங்க மதுனிஷா வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு பிசி போத் ஹையர் டைப்பிங் இருக்குது கிரேஸ் மார்க்கு செக் பண்ணுங்கம்மா ஒரு டூ த்ரீ மார்க்ஸ் வருதுன்னு பாருங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது சுதர்சனா நூற்றி இருபத்தி நாலு எஸ்சியே கண்டிப்பாக நூற்றி ஐம்பத்தி ஒரு மூணாவது வேணுங்க கண்டிப்பாக உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது மார்க் பக்கமாக ஷார்ட்டேஜ் இருக்குது கார்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிசி வித்தியாசம் பெருசாக இருக்குது ராஜா நூற்றா நாற்பத்தொம்பது ஓசி வித்தியாசம் பெருசாக இருக்குது இனியா நூற்றி எம்பிசி போத் ஹையர் டைப்பிங் கன்ஃபார்ம் ஜென்ரல் கோட்டர்லேயே கிடச்சிரும் சந்தோஷ் நூற்றி நாற்பது பிசி டிஃபென்ஸ் பெருசாக இருக்குது ஹரிணி நூற்றி நாற்பத்தெட்டு பிடபிள்யூ கண்டிப்பாக கிடைக்குங்க ரைட்டா கண்டிப்பாக கிடைக்கும் எந்த மாற்றமும் இல்லை ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணா நூற்றம்பது பிசி டிஃப்ரென்ஸ் ஒரு ஒம்பது மார்க் வருதுமா நெக்ஸ்ட்டு அசோக் நூற்றி நாற்பத்தொன்று பிசி டிஃப்ரென்ஸ் வருது அருண் விஜய் நூற்றம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி எஸ்சி கன்ஃபார்ம் போஸ்டிங்கு நானாவல் நூற்றி முப்பது எம்பிசி டிஃப்ரென்ஸ் பெருசாக வருது திருப்பதி பிசியில் நூற்றி இருபத்தஞ்சி பி டிஃப்ரென்ஸ் பெருசாக வருது ஜான்ஸ்ட் நூற்றி நாற்பத்தஞ்சு பிசி டைப் ரைட்டிங் வர வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு கிரேஸ் மார்க் செக் பண்ணுமா ஒரு மூணு நாலு மார்க் வருதுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் ஜெயராமன் நூற்றி நாற்பத்தஞ்சு எம்பிசி டிஃப்ரென்ஸ் பெருசாக வருது நெக்ஸ்ட் இலக்கியா நூற்றி பிசி கன்ஃபார்ம் கிடைக்கும் ஜகதீஷ் நூற்றி நாற்பத்தி நாலு எஸ்சி போத் ஹையர் டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்ட்டிங் நெக்ஸ்ட்டு கலைவாணி வந்து நூற்றி மூணு எம்பிசி டிடபிள்யூ கன்ஃபார்ம் போஸ்டிங்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலன் வந்து நூற்றி நாற்பத்தி நேரம் எஸ்ஸி ஸோ பெருசாக டிஃபரென்ஸ் வருது பூர்விகா நூற்றம்பத்தொன்று ஐம்பத்தொன்று ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரேஷ் மார்க் செக் பண்ணுமா ஒரு மூணு நாலு மார்க் கடிச்சுனா கண்டிப்பாக நீங்கள் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு கஸூரி நூற்றி நாற்பத்தி ஏழு பிசி பிடபிள்யூடி கன்ஃபார்மாக சரி டிடபிள்யூ கன்ஃபார்ம் போஸ்டிங்கு பாலச்சந்திரன் நூற்றம்பது ஜெய்சீலன் நூற்றம்பத்தொன்று டிஃப்ரென்ஸ் இருக்குது கோகுல்நாத் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு நாச்சிமுத்து நூற்றி நாற்பத்தொம்பது எஸ்சி டைப்பிங் ஓகே கன்ஃபார்ம் போஸ்டிங்கு பிரதீப் நூற்றம்பது எஸ்சி பாருங்கள் கிரேஸ் மார்க் செக் பண்ணுங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ராமு கன்ஃபார்ம் போஸ்டிங்கு நேசிகா போத டைப்பிங் நூற்றம்பது ஒன்று கன்ஃபார்ம் போஸ்டிங்கு ரஞ்சிதா நூற்றம்பது எம்பிஎஸி போதும் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு பரத் நூற்றி முப்பத்தி மூணு பிசி கொஞ்சம் டவுட்டு இளவரசன் நூற்றி ஒரு ஒம்பது மார்க் ரேஸ் மார்க் தேவைப்படும் ரூபி இவங்களுக்கு ரேஸ் மார்க் நிறையா தேவைப்படும் அதனால் கண்டிப்பாக பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவியரசன் நூற்றி இருபத்தேழு எஸ்சி ஸோ சான்ஸ் இல்லைங்க முத்துச்செல்வி நூற்றி நாற்பத்தி நாலு எம்பிசி ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சான்ஸு இல்லைங்க ரைட்டா நெக்ஸ்ட் வந்து சரி நூற்றி பதினெட்டு பிசிஎம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை விக்னேஷு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க துளசி நூற்றி இருபத்தொன்று எம்பிசி கன்ஃபார்ம் போஸ்டிங்கு நூற்றி பதினொன்று நூற்றம்பத்தெட்டு வேலை இவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மீனா நூற்றி அறுபத்தி மூணு பிசி கன்ஃபார்ம் கிடைக்கும் இப்போ வராங்கன்னா சைந்தவி வந்து நூற்றம்பது எம்பிசி கன்ஃபார்மாக கிடைச்சிரும் அது மஞ்சள் நூற்றி இருபத்தி ரெண்டு தான் எடுத்திருக்கிறீங்க ஸ்ரீகாந்த் நூற்றம்பத்தெட்டு பிசி கன்ஃபார்மாக கிடைக்கும் வெங்கடேஷ் நூற்றம்பத்தொன்னு எஸ்சி கன்ஃபார்மாக கிடைக்கும் கிரேஸ் மார்க் செக் பண்ணுங்கள் விவேக் நூற்றி முப்பத்தி நாலு எஸ்சியே சுபா நூற்றி இருபத்தஞ்சு எஸ்சி டைப்பிங் வச்சிருக்கீங்க ஜெயக்குமார் நூற்றம்பத்தஞ்சு அசி கன்ஃபார்ம் போஸ்டிங்கு பூவிலி நூற்றி ஐம்பத்தாறு எம்பிசி கன்ஃபார்மாக வந்துடும் கிரேஸ் மார்க் ஒன் ஆர் டூ கிடைக்கிதான் பாருங்கள் விஜயகுமார் நூற்றி பிசி கன்ஃபார்ம் கிடச்சிரும் சுப்பிரமணியன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு தான் அடிச்சிருக்கிறீங்க பட் போது ஹையர் வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் அசார் நூற்றி நாலு பிசி கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்க மலர் நூற்றி ஐம்பத்தி ஸோ ஒரு ஏழு மார்க் தேவைப்படுங்க செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்வதி நூற்றி முப்பத்தஞ்சு பிசி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவானந்த வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்பிசி கன்ஃபார்ம் போஸ்டிங்கிங் தீபிகா நூற்றி இருபது பிசி நெக்ஸ்ட் பவித்ரா நூற்றம்பெட்டு எஸ்ஸி போத்தகாயர் டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்டிங் நெக்ஸ்ட்டு மைதில் ராஜா நூற்றி எழுபது இவர் தாங்க இந்த லிஸ்ட்டில் நூற்றி எழுபது ஃபஸ்ட்டு ஆளாக வந்துருக்காரு பார்த்துக்கோங்க எம்பிசி ஸோ கன்ஃபார்ம் போஸ்டிங் கிடச்சிடும் கருப்புசாமி நூற்றி ஐம்பத்தொன்று பிசி ஒரு எட்டு மார்க்கு கண்டிப்பாக இருந்தால் இருந்ததாங்க காம்படிஷன் வர முடியும் பாருங்க பூஜா நூற்றம்பத்தஞ்சு எம்பிசி போதாயர் டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு கோபால் நூற்றம்பது பிசி பிடபிள்யூ கன்ஃபார்ம் போஸ்டிங்கு அருள் நூற்றி நாற்பத்தஞ்சு பிசி கார்த்திகா நூற்றைம்பத்தஞ்சி பிசி ஒரு நாலு மார்க்கு தான் ஷார்ட்டேஜ் வருது பாருங்கள் செக் பண்ணுங்கள் கிரேஸ் மார்க் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அபிநயா நூற்றி நாற்பத்தஞ்சு எஸ்சி பாருங்கள் உங்களுக்கு பத்து மார்க் ஷார்டேஜ் வருது ஸ்வாதிகா நூற்றம்பது பிசி ஒம்பது மார்க் ஷார்ட்டேஜ் வருது சுஜாதா நூற்றம்பத்தேழு எம்பிசி கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்மாக கிடைக்கும் கௌசல்யா நூற்றம்பத்தாலு எஸ்சி கன்ஃபார்மாக கிடைக்கும் தாமோதரன் நூற்றி நாற்பது கீர்த்தி நூற்றி முப்பத்தி மூணு பார்த்திபன் நூற்றி நாற்பது எம்பிசி போத் ஹையர் டைப்பிங் வச்சுருக்கிறாரு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மார்க் ஷார்ட்டேஜ் எடுத்துங்க நீங்கள் வந்து உங்களுடைய கிரேஸ் மார்க்கு ஆட் பண்ணிங்களா இல்லைன்னு தெரியல அதை பாருங்க நெக்ஸ்ட் விக்ரம் நூற்றி நாற்பத்தி ஏழு பிசி தங்கராஜ் நூற்றி ஐம்பத்தி மூணு எம்பிசி நாலு மார்க்கு தான் ஷார்ட்டேஜி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொம்பது நாராயணாண நூற்றி ஐம்பத்தி நாலு பிசி ஒரு ரெண்டு மார்க்கு தான் ஷார்ட்டேஜி செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மொழி நூற்றி நாற்பத்தி நாலு எம்பிசி தயாலா நூற்றம்பது பிசி ஒம்பது மார்க் ஷார்ட்டேஜ் வருது சதாசிவம் நூற்றி முப்பத்தொம்பது எம்பிசி அது குழந்தை வேல் நூற்றி அறுபது எஸ்ஸி கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்க வருண் கிருஷ்ணன் நூற்றம்பத்தஞ்சு எஸ்ஸி கன்ஃபார்ம் போஸ்டிங்கு மகேந்திரா நூற்றம்பது எம்பிசி ஷார்ட்டேஜ் வருதுங்க ஏழு மார்க்கு ரஹ்மான் வந்து பிசிஎம்ல நூற்றி நாலு கன்ஃபார்ம் போஸ்ட்டிங்க ரைட்டாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முனியப்பன் நூற்றி நாற்பத்தி ஏழு பிசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மார்க் ஷார்டேஜ் வருது செக் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபது நாலு எம்பிசி டைப்பிங்கு மார்க் கம்மியாக இருக்குங்க குமரோல் நூற்றி நாற்பத்தெட்டு பிசி போத் போதுகாய் டைப்பிங்கு கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்குங்க எந்த வித மாற்றமும் கிடையாது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அது நூற்றம்பது மூணு எஸ்சி கன்ஃபார்மாக கிடைக்கும் ஒன்றும் ஒன்று ரெண்டு தான் ஷார்ட்டேஜ் பாருங்கள் கிடைக்கிறான கிரேஸில் சாமியல் நூற்றம்பத்தொம்பது பிசி போத் ஹயர் டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்டிங்க சரண் நூற்றி ரெண்டு எம்பிசி கன்ஃபார்ம் போஸ்டிங்க அனிஷ் நூற்றம்பது எஸ்டி டைப்பிங் போத்த ஹயர் கன்ஃபார்ம் போஸ்டிங்கிங் திவ்யா நூற்றம்பது மூணு எஸ்சியே போத்துகையர் டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு ஃபாத்திமா நூற்றி நாற்பத்தொம்போது பிசிஎம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மார்க்கு தாங்க செக் பண்ணுங்கள் கிரேஸ் மார்க் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஆனந்த் ஜோதி நூற்றி பன்னெண்டு எம்பிசி பி டபிள்யூடி பார்க்கலாங்க சான்ஸ் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகிலேஷ் நூற்றி நாற்பத்தெட்டு பிசி போத் போதுகாய் டைப்பிங் கன்ஃபார்ம் போஸ்டிங்கு ரைட்டாக ஸோ அதனால் இதில் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க புரியுதுங்களா கம்மியாக தான் இருக்கிறாங்க ரைட்டாக ஒரு இருபது பேருக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஒருத்தர் தான் வந்துருக்கிறாங்க ரைட்டாக மற்றபடி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் நிறையா வந்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் தான் அதிகமாக வந்துருக்காங்க புரியுதுங்களா ஸோ அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் என்னமோ இருந்தாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கனா இதுதான் ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்ட்டி ப்ளஸ் ஓரளவுக்கு இருக்கிறாங்க ரைட்டா ஸோ ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டிலாம் கம்மியாக தான் இருக்கிறாங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்லாம் ஆளே கிடையாது ஒன் எயிட்டி ப்ளஸ்லாம் ஆளே கிடையாது ஒன் எயிட்டி ப்ளஸ்லாம் ஆள் ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்லாம் ஆளே கிடையாது நான் இதை காட்டுறதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கிறேன் ரைட்டாக ஒன் செவன்ட்டி ஃபைவ்லாம் வந்து ஆளுங்க அதிகமாகவே கிடையாதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இதை நான் போட்டிருக்கிறேன் நான் இன்னும் லிஸ்ட்டு இருக்குது நான் இன்னும் போடுவேன் ரைட்டா பாருங்கள் இதே இதில் வந்து உங்கள் பேர் மிஸ் ஆகிருக்கலாம் நீங்களும் இதே கேட்டகரியில் இருக்கலாம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிரேஸ் மார்க் இருக்குதானு கேட்டவங்கலாம் கிரேஸ் மார்க் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதாங்க ரேஞ்சு ரெண்டாவது லிஸ்ட்டு ரைட்டாக மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்